வணக்கம். இன்னைக்கு வந்து நாம் வந்து நம்ம சேனலில் பண்ண போகிறது ஒரு கோழி குழம்பு தான் வைக்க போகிறாங்க. தேங்காய் வறுத்தரைச்சா கேரளா ஸ்டைல் கோழி குழம்பு தான். தேங்காய் போட்டுக்கணும். நான் இங்கே கரும்பு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். ஒரு சட்டியில் போட்டு நல்லா கலரை விட்டுக்கோங்க. கை எடுக்காமல் கலரை விட்டுக்கோங்க. கலரை விடும்போது தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலரை விட்டுக்கிட்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். வறுத்துட்டு வச்சுக்கிட்டு
இப்போ தேங்காய் வந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு, நல்லா கலர் வரணும் அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலர் வந்துச்சு, இதுக்குள்ள நமக்கு நாலு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசத்தை சோந்து கிராம்பும் போட்டிருப்பேன், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு துண்டு பட்டை போட்டு அதுவும் கலரி விட்டுக்கோங்க. வேலுக்கு போட்டிருக்காங்க ஒரு ஒன்று, பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன், அதுவும் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அரை டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், நல்லா கலரி விட்டுக்கோங்க. தீய கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், இந்த காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க. தீயை குறைச்சி விட்டுக்கோங்க, நல்லா கலரி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தீயை ஆஃப் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு ஒன்றரை டீஸ்பூன் வத்தப்பொடி போட்டு கலரை விட்டுக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு அப்படியே நல்லா கலரை விட்டுக்கோங்க. குழம்புக்கு வந்து நமக்கு ஒரு சட்டி வச்சுக்கலாம். மூணு டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஊற்றிக்கலாம். அப்படியே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், நாலு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே நல்லா கலர் விட்டுக்கோங்க. காய் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விலகி போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டையும் எடுத்துருக்காங்க, அது போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டு போடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கணும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா கலரை விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் ஒரு அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துச்சு. கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம், நல்லா கலரி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வளைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு சிக்கன் போட்டுக்கலாம். ஒன்றரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் நான். இன்றைக்கி அது பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சிக்கன் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கு. கலரி விட்டுக்கிட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு அந்த மூடி வச்சு நல்லா வேகலாம். ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுத்துதான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்செடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தண்ணி ஊற்றாம தான் அரைச்சிருக்காங்க, பாருங்கள். இப்படியே அரைச்செடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்படி அரைச்சி
நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சிக்கனை திறந்து பார்த்துக்கலாம். சிக்கன் போடணும், ஓரளவுக்கு தண்ணி எல்லாம் நல்லா வந்துச்சு, அப்படியே நல்லா கலரை வச்சுக்கோங்க. இந்த சிக்கன் நல்லா வேகலாம், அதுக்காக இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வரணும்னு பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா சிக்கன் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கணும் மசாலா பொருட்கள். மசாலா போட்டு நல்லா கலர் வச்சுக்கோங்க. நல்லா எல்லா பக்கம் மசாலா வேணும் மாதிரி நல்லா கலர் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்படியே நல்லா கலரை விட்டுக்கோங்க. குழம்பு கொதிக்க தண்ணி, அந்த குழம்பு கொதிச்சிருச்சு. அப்படியே எண்ணெயெல்லாம் வெளியில் வருது. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கலரி விட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கறியாப்பிலை போட்டுக்கலாம். கறியாப்பிலை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். கறி நல்லா வெந்துச்சு. எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க. அப்படியே நல்லா கலரை விட்டுக்கோங்க. அப்படியே நம்ம தேங்காய் வறுத்தரைச்ச கேரளா கோழிக்கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு தட்டில் போட்டு பார்க்கலாம். இந்த கோழிக்கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு, தோசைக்கு, பூரி, அப்பம், இடியப்பம், சப்பாத்தி எதுக்கும் நல்ல ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.